எக்ஸ்பீரியன்ஸ் தி பிசினஸ் கிளாஸ் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் அண்ட் புக் நவ. திமுக எம்பி ஆன திரவியத்துக்கு கட்சி தலைமை நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் அவர் உட்பட லே செயலாளர் ஜெயசிங் மற்றும் சொத்து நிர்வாக அதிகாரி மூன்றடைப்பு ஜான், ஆடிட்டர் மைக்கேல் என 33 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடி காட்டியுள்ளது காவல்துறை. நெல்லை திருமண்டல திருச்சபையின் நிர்வாக பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளை நியமிப்பதில் பேராயர் தரப்பிற்கும் லே செயலாளர் தரப்பிற்கும் இடையே பல நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. திருநெல்வேலி தொகுதி திமுக எம்பி ஆன திரவியம் திருச்சபையின் கீழ் இயங்கும் பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரியின் தாளராக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் எம்பி ஆன திரவியத்தை நெல்லை திருமண்டல உயர்கல்வி நிலை குழு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நெல்லை ஜான்ஸ் பள்ளி தாளாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கி கடந்த வெள்ளிக்கிழமை பேராயர் பர்னபாஸ் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரு தரப்பினரும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஜான்ஸ் பள்ளி வளாகத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த பிரச்சினை கைகலப்பு வரை சென்றது. இந்நிலையில் பேராயர் தரப்பு ஆதரவாளரான தென்னிந்திய திருச்சபையின் கட்டுப்பாட்டில் கீழியங்கும் ஊழிய ஸ்தாபனத்தின் பேராயர் காட்ஃப்ரே நோபல் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தென்னிந்திய திருச்சபையின் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது லே செயலாளர் தரப்பினர் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே அங்கே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. அப்போது திடீரென அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பேராயர் காட்ஃப்ரே நோபலின் கன்னத்தில் அறைய அவர் ஓட ஓட அடித்து விரட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்துதான் எம்பியின் ஆதரவாளர்கள் பேராயரை அடித்து துரத்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவியது. இந்நிலையில் திமுகவின் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் திமுக எம்பி ஆன திரவியத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி கழக உறுப்பினர் யான திரவியம் அவர்கள் கழக வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்படுவதாகவும் தலைமை கழகத்திற்கு புகார் வரப்பெற்றுள்ளதால் அவரது இச்செயல் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் உள்ளதால் இது குறித்து அவரது விளக்கத்தினையும் செயல்பாடுகளையும் இக்கடிதம் கிடைத்த 7 நாட்களுக்குள் தலைமை கழகத்திற்கு நேரிலோ அல்லது தபால் மூலமோ தெரிவிக்க வேண்டும் எனவும் அப்படி தெரிவிக்க தவறும் பட்சத்தில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் பேராயர் காட்ஃப்ரே நோபல் நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இச்சம்பவம் தொடர்பாக அளித்த புகாரின் அடிப்படையில் திமுக எம்பி ஆன திரவியம் மற்றும் லே செயலாளர் ஜெயசிங், சொத்து நிர்வாக அதிகாரி மூன்றடைப்பு ஜான், ஆடிட்டர் மைக்கேல் உட்பட 33 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எக்ஸ்பீரியன்ஸ் தி பிசினஸ் கிளாஸ் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் அண்ட் புக் நவ்.